என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் இது கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் என்ன காரியங்கள்லாம் செய்வார் என்று அதில் சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது ஜெயமாய் அமையலனுடனே நம்ம அறியாமலே நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். வியாதியினால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், கடன் பாரத்தினால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுனால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். நினைத்த காரியம், எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்பதனால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையலை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் நஷ்டத்தையே பார்க்கிறது நிமித்தமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. இன்னும் ஒருபடி மேலே, ஒரு சில பேருடைய வார்த்தைகள், மற்றவருடைய பார்வைகள், மற்றவர்கள் நம்மை நடத்துகிற விதங்கள், நமக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுகளின் நிமித்தமாக கூட நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர், உங்களுக்கும் அப்படி செய்வார். அந்த வசனம் சொல்கிறது, கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. யார் முகத்திலெல்லாம் கண்ணீர் வடிகிறதோ அது எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற அந்த கண்ணீரை நம்முடைய ஆண்டவர் துடைக்கிறவர். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் ஒரு கல் நெஞ்சன் அல்ல, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதனால் நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுகிறது. வசனம் அழகாக சொல்கிறது பார்த்தீங்களா, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. கண்ணில் இருக்க கண்ணீரை துடைத்தில்ல, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முகங்களில் கண்ணீர் விடும் பொழுது, கண்ணீர் வரும்பொழுது கண்ணிலிருந்து ஆரம்பித்து முகத்தில் தான் அது வருகிறது, முகத்தில் தான் அப்படியே வடிகிறது. என் ஆண்டவர் பாருங்க, உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிறவர். என் கண்ணீரை யாரும் காணலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் கண்ணீருக்கு யாரும் பதில் சொல்லலையே நினைக்கிறீங்களா? நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியலை, இரவு முழுவதும் சுவர்ப்புறமாய் திரும்பி நான் கண்ணீர் வடிக்கிறேன், அல்லது தலையணையில் என் தலையை வச்சுட்டு கண்ணீர் வடிக்கிறேன், தலையணையெல்லாம் நான் ஈரமாக்குகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய காரியம் ஏதாய் நடந்திருந்தாலும், எவைகள் கண்ணீர் வடிக்க வைத்திருந்தாலும், உங்கள் முக வடிகிற கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு துடைக்க போகிறார். காரணம், அவர் என்ன செய்கிறவர்? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அதனால உங்க வாழ்க்கையில் எந்த காரியம் கண்ணீர் வடிக்க வச்சிருந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசுவால கூடும். நம்புறீங்களா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கேன்னு சொல்லி வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்கதற்கு
அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசப்பாவை நம்புங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். என் வாழ்க்கையில், குடும்பத்தில், என் கையின் பிரயாசத்தில், என் எதிர்காலத்தில், என் தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என்னை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற ஆண்டவர், ஜெயமாக விழுங்கின ஆண்டவர், என் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரையும் அவர் துடைக்க போகிறாருன்னு சொல்லி விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படி கேளுங்க, ஆண்டவரே எல்லா முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா முகத்துக்குள்ள எல்லா முகத்தையும் துடைக்கிற ஆண்டவர், என் முகத்தில் வழிகிற கண்ணீரையும் துடைங்கப்பான்னு சொல்லி இயேசப்பாட்ட அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ரொம்ப நேரம் ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் முகத்துகளிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பான். கண்ணீரை துடைச்சி விட்டா மட்டும் போதாது, மீண்டும் கண்ணீர் வடிப்பதற்கு ஏற்ற காரியங்கள் நடக்காதபடி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார், பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொடுப்பார், தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார், வியாதியை ஆரோக்கியப்படுத்துவார், பலவீனங்கள் மாறி பலவானாய் கர்த்தருங்களை மாற்றுவார், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவை கட்டளையிடுவார், எதிர்பார்த்திருக்கிற எதிர்கால வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், எதிர்பார்க்கிற அந்த வேலை வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார், எதிர்பார்க்கிற அந்த திருமண காரியம், கற்பத்தின் கனி காரியம், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் துடைத்து சமாதானத்தை சந்தோஷத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். இயேசப்பாவை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய பிள்ளையாக இருங்க, அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரையும் அவர் நிச்சயமாய் துடைப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர், இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ இந்த நாளை நான் எப்படி கடந்து செல்லுவேன், இந்த நாளில் நான் அவ்வளவு பாடுகள் வேதனைகள் எனக்கு இருக்கிறது, நான் கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது, என் வியாதி ரொம்ப அகோரமாக இருக்கிறது, தொழிலில் நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேனே, என் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி இந்த நாளை குறித்து அங்கலாய்க்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பொழுது விடிந்தால் என்ன நடக்குமோ என்று சொல்லி பல கேள்விக்குறியோடு கூட இருக்கிற தேவ ஜனங்களுக்கு, இன்றைக்கும் சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு, யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்ணீரை என் ஆண்டவர் நீர் துடைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர செய்யுங்க. முடியாத கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. பிரியசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.